வணக்கம், நான் உங்கள் அபிநயா ஜெகதீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டாக் தான். நிறைய பேர் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் சந்திக்கிறீங்க, நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்கிறோம், துரோகங்களை சந்திக்கிறோம். இதை எப்படி கடந்து வருது? நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனையை பண்ணிட்டாங்களா, நான் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனையை பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ இது எப்படி கடந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பிரேக்கே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட முடியுமா, துரோகங்களே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமானா, கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய சம்டைம்ஸ் 10ல் 2 பேர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கான துரோகங்களை கூட இருக்கவங்களே பண்ணிடுறாங்க. அதற்காக கூட இருக்க எல்லாத்தையும் நம்ம எதிரியாக நினைக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. 10ல் 8 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, 2 பேர் நெகட்டிவா இருப்பாங்க. இந்த 2 பேர் தான் நம்ம வாழ்க்கைய நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளுக்கு எப்படி அதை கடந்து செல்லணுங்கிறத புரிய வைப்பாங்க. அது எந்த மாதிரி வேண துரோகங்களாகவும் இருக்கலாம். ஒன்று பணம் மாதிரி ஏமாத்தலாம், இல்லை உறவுகளில் வந்து நம்ம கூட பழகிக்கிட்டே பின்னாடி போய் நம்மளை பேசி நம்மளை வீழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம கூட பழகிறவங்க கிட்ட போய் நம்மளை பற்றி பேசி அவங்க கிட்ட இருக்கிற இமேஜை ஸ்பாயில் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவர்களை ஒரு கருத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்ம வீழ்றோமா, இல்லை நம்ம வந்து அவங்கெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்க போகிறாங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு கடந்து போயிட்டால் நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலான்னு பண்ணணுமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா பேசுகிறவங்க கண்டிப்பாக அவங்கள திருத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம டாப்பிக்காக இருப்போம், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தவங்க டாப்பிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கிரட்ஜ், வெஞ்சன்ஸ், அவங்களுக்கு வளர்ச்சி எவ்வளோ தான் வந்தாலும் அதை அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. ஆனால் நாம் அதை கடந்து வந்துட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் துவண்டு போகிறது அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க வச்சுதான். கண்டிப்பா ஒரு 2-3 நாள் எனக்கா இருந்தாலுமே அந்த ஹர்ட்டிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா அதை நீங்க ஓவர்கம் பண்ணி வந்துட்டீங்கன்னா லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். அதோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன். ரெண்டாவது கூட இருக்கிறவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான வளர்ச்சி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குமே அது வந்து ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்காது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இன்னசென்ட்டாக இருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் இன்னசென்ட்டாக இருங்க. அதனால தான் மற்ற 8 பேர் உங்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணுங்கள், இருக்கிறவங்கள வேல்யூ பண்ணுங்கள். உங்களை விட்டு போகிறவங்க தாராளமாக போயிட்டு போகிறாங்க, அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வர்த்தே கிடையாது. என்றைக்கு உங்கள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸை வந்து ஒரு உங்களோட ஃபீலிங்ஸை மதிக்காதவங்க, உங்களை பற்றி பின்னாடி கமெண்ட் அடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் தேவையில்லை, வர்த்தே இல்லை. இந்த யூனிவர்ஸ் அவங்கள விட்டு எடுத்துருச்சு. ஸோ இதை நம்புங்க. வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கவங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருங்க. லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுக்குவோம்.